أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَقْرَبُوا الصَّلَاةَ وَأَنْتُمْ سُكَارَى حَتَّى تَعْلَمُوا مَا تَقُولُونَ وَلَا جُنُبًا إِلَّا عَابِرِي سَبِيلٍ حَتَّى تَغْتَسِلُوا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماءً فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يشترون الضلالة ويريدون أن تضلوا السبيل والله أعلم بأعدائكم وكفى بالله وليا وكفى بالله نصيرا. من الذين هادوا يحرفون الكلم عن مواضعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا ليا بألسنتهم وطعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وأطعنا واسمع وانظرنا لكان خيرا لهم وأقوم ولكن لعنهم الله بكفرهم فلا يؤمنون إلا قليلا. وإيمان கொண்டவர்களே, நீங்கள் சொல்வதை நீங்களே இன்னது என்று விளங்கும் வரை நீங்கள் போதையுள்ளவர்களாக இருக்கும் நிலையிலும் இன்னும் வழியை கடப்பவர்களாக பிரயாணிகளாக இருந்தாலே தவிர நீங்கள் குளித்து சுத்தமாகி கொள்ளும் வரை பெருந்தொடக்கூடியவர்களாக இருக்கும் நிலையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஆயினும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களிலிருந்து எவரேனும் ஒருவர் மலம் ஜலம் கழித்துவிட்டு அக்கழிக்கும் இடத்திலிருந்து வந்தால் அல்லது பெண்களை நீங்கள் உடலுறவு கொண்டு தீண்டியிருந்தால் இத்தகைய நேரங்களில் சுத்தம் செய்ய நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் சுத்தமான மண்ணை நாடி அதில் கைகளை அடித்து உங்களுடைய முகங்களிலும் உங்களுடைய கைகளிலும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் விலை பொறுப்பவனாகவும் மிக்க மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறான். நபியே, வேதத்திலிருந்து ஒரு பங்கு வழங்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். நீங்களும் நேர்வழி தவறிவிட வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகின்றனர். மேலும் அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளை நன்கு அறிந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க போதுமானவன். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு
உதவியாளனாகவும் இருக்க போதுமானவன். யூதர்களில் சிலர் தௌராத் வேத வசனங்களை அவற்றின் இடங்களை விட்டு மாற்றி விடுகின்றனர். இன்னும் இறை தூதரிடம் நீர் கூறியதை நாங்கள் செவியிற்றோம் என்று வாயளவிலும் மனதால் அதற்கு மாறு செய்தோம் என்றும் நீர் கூறுவது செவியேற்கப்படாத நிலையில் நாங்கள் கூறுவதை நீர் செவியேற்பீராக என்றும் இன்னும் தங்கள் நாவுகளை கோணி வளைத்தும் மார்க்கத்தில் குறையை உண்டாக்கவும் ராயினா என்றும் கூறுகின்றனர். அவ்வாறின்றி நீர் கூறுவதை செவியொற்றோ செவியற்றோம் உமக்கு கட்டுப்பட்டோம் என்றும் நாங்கள் கூறுவதை நீர் செவியேற்பீராக எங்களை நீர் கவனிப்பீராக என்றும் நிச்சயமாக அவர்கள் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் மிக நேர்மையானதாகவும் இருந்திருக்கும். எனினும் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். எனவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் சையீதுல் அம்பியா ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த தப்சீருடைய விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணையினால் சென்ற பல வாரங்களாக சூரத்து நிசாவுடைய 43, 44, 45 ஆயத்துகளை நாம் பார்த்தோம். இப்ப அந்த 4 ஆயத்துகளுடைய முக்கியமான சட்டத்திட்டங்கள், அந்த 4 ஆயத்துகளில் ஒவ்வொரு ஆயத்திற்கு மத்தியிலே என்ன தொடர்பு இருக்கிறது என்ற விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 43 ஆயத்து, அதிலே பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அதில் மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால், போதையில் இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்கக்கூடாது. அதே போன்று நாம் பெருந்தொடக்காக இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்க முடியாது, பள்ளியின் பக்கம் நெருங்க முடியாது என்று இரண்டு முக்கியமான சட்டத்தை சொன்ன அல்லாஹ் இந்த பெருந்தொடக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் விவரித்து அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இதற்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்படுகிறது. உதாரணமாக பெருந்தொடக்கில் இருக்கக்கூடியவன் அந்த பெரும் தொடக்க அசுத்தத்திலிருந்து சுத்தம் செய்து கொள்வதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீரின் மூலம் அந்த அசுத்தத்தை குளித்து சுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு சட்டம், ஒரு கேள்வி வருகிறது, தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் என்ன செய்வது? அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருந்தொடக்கூடிய விஷயத்திலே மட்டும் அதை சுத்தம் செய்து கொள்வதற்கு நீங்கள் குளிக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களையும், தண்ணீர் கிடைக்காத நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற அற்புதமான விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மேலானவர்களே, இந்த சூரத்து நிசாவுடைய 43 ஆயத்து இறங்கிய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்களும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லும் பொழுது சில மனைவிமார்களையும் அழைத்துச் செல்வார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி வெளியே செல்லும் பொழுது சஹாபாக்களுடன் அப்பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அந்த பிரயாணத்தில் அழைத்துச் சென்றார்கள். அவர்களே அறிவிக்கிறார்கள், தாத்துல் ஜெய்ஷ் என்ற இடத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சஹாபாக்களும் வந்த பொழுது ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கழுத்தில் இருந்த அந்த நகை, அந்த கழுத்தில் இருந்த நகை மாலை தவறி காணாமல் போய்விட்டது. உடனே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த தங்க மாலையை தேடுகிறார்கள். இப்படி தேடி கிடைக்காததினால், அதிக நேரம் தேடுவதின் காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த இடம் பாலைவனம், தண்ணீர் இல்லை. இதனால் மிகவும் சிரமப்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் அங்கு இரவிலே தங்க வேண்டிய சூழ்நிலை. சில சஹாபாக்கள் கூட இப்படி பேசினார்களாம், யாரிடத்துல ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல, ஆயிஷாவினால் பெருமானாருக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட நிலையை நீங்கள் கவனித்தீர்களா? தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தில் நாம் தங்கும் நிலையை உண்டாக்கி விட்டார்களே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சில மக்கள் கூட புலம்ப ஆரம்பித்தார்கள். இதனை கேட்ட ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆத்திரத்துடன் கோபத்துடன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சென்று விசாரிப்பதற்காக வேண்டி சென்ற பொழுது அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானாரையும் இதர மக்களையும் தண்ணீர் இல்லாத இடத்தில் நீர் தங்க வைத்து விட்டாயே என்று ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட கவனிக்காமல் ஆத்திரத்திலே கோபத்திலே கடுமையாக இந்த கேள்வியை கேட்டு பலவாறாக ஏசினார்கள். மேலும் ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இடுப்பிலும் குத்தினார்கள். இப்படி பண்ணிட்டிய, கவனம் இல்லாம உன்னுடைய தங்க மாலையை காண அடிச்சிட்டு எல்லா மக்களுக்கும் நீ கஷ்டத்தை கொடுத்துட்டியே. எல்லா தந்தைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் இதை போன்று தவறு செய்து விட்டால் கண்டிப்பது ஏசுவது வழமை. அந்த அடிப்படையிலே தன்னுடைய மகளை உரிமையோடு ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டித்தார்கள். கவனமாக இருக்க வேண்டும், எத்தனை மக்களுக்கு உன்னால் சிரமம், நீ இப்படி செய்து விட்டாயே, அதுவும் இந்த இடத்துல தண்ணீர் இல்லையே, எல்லா மக்களும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், அதற்கு காரணம் நீதான் என்ற அடிப்படையில் ஏசினார்கள், அதாவது இடுப்பில குத்தினார்கள். எனக்கு ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியின் மீது வைத்திருந்த பாசத்தை பாருங்கள். இதுதான் நமக்கு மிக முக்கியமான பாடமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மடியில. இந்த நேரத்தில் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஏசி பேசி திட்டி குத்துகிறார்கள். கடுமையாக வலிக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு கடுமையாக வலித்த பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொள்வார்களே என்ற அச்சத்தால் நான் அசையாமல் இருந்தேன். அன்றைய அதிகாலையில் விழித்து கொண்ட அனைவருக்கும் தண்ணீர் இல்லை,
ஹசரத் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி விழிக்க விழித்திர கூடாது ஆழ்ந்து தூங்குறாங்களே அப்படின்னு அசையாம எல்லாத்தையும் தாங்கி கொண்டாங்க. இப்ப இரவுல அனைத்து சஹாபாக்களும் அந்த தாத்துல் ஜெயிஷ் என்ற அந்த இடத்தில தங்குகிறார்கள். காலை நேரத்திலே பொதுவாக பல தேவைகள் மனிதர்களுக்கு ஏற்படும், தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை, காலையிலே காலை கடன்களை முடிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும். இதற்கெல்லாம் தண்ணீர் மிகவும் அவசியம். காலையிலே எழுந்திருக்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும், ஆனால் தண்ணீர் யாருக்குமே கிடைக்கவில்லை. தண்ணீர் யாருக்குமே கிடைக்கவில்லை. வது செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சிலர்களுக்கு குளிப்பு வேற கடமையாகிவிட்டது. குளிப்பவர்களுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டது. இந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தயமத்துடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். மேலானவர்களே, இந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்குகிறது என்றால் அப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த தங்க மாலையை காணாமல் செய்த அந்த செயல் அல்லாஹ் செய்தது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை நம்மளுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு இந்த சலுகையை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டினான். இந்த ஆயத்து இறங்கியது, யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலா வா அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன. அதாவது சூரத் நிசாவுடைய 43வது ஆயத்து இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்துல வந்து சொன்னார்கள், அபூபக்கரின் சந்ததியினரே, இது உங்களின் புனிதத்துவத்தினாலேயே உங்களுடைய பரக்கத்தினாலேயே எங்களுக்கு இந்த சலுகையான சட்டம் கிடைத்தது என்று சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல பெருமையாக சொன்னார்கள். கடைசியாக இந்த ஆயத்து இறங்கியது. சஹாபா பெருமக்கள் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். காலை விடிந்த பொழுது ஒட்டகத்தை, அதாவது பல இடங்களிலே தேடினார்கள், கிடைக்கவில்லை. இந்த சட்டம் இறங்கியது. அதற்கு பிறகு ஒட்டகத்தை எழுப்பினார்கள். அந்த ஒட்டகத்திற்கு அடியிலேயே அந்த மாலை கிடைத்தது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய நோக்கம் நிறைவேற்றிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாலையை மறைச்சிட்டான். மறைத்து இரவை தங்க வைத்தவன் அல்லாஹ். இரவுல எல்லா சஹாபாக்களும் இங்க தங்கணும், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னா என்ன சட்டங்கள் தேவைப்படுகிறது என்பதை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். மேலானவர்களே, நாம் இது விஷயமாக முன்னமே பேசியிருக்கிறோம். தயம்மும் என்றால் நாடுதல் என்று பொருள். அதனுடைய மேலதிகமான விளக்கங்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கு மத்தியில் உள்ள தொடர்பை மட்டும் நான் இப்பொழுது இந்த 4 ஆயத்துடைய விளக்கத்தை சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயமம் என்றால் நாடுதல் என்று பொருள். குறிப்பாக தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வது செய்வதற்குரிய தண்ணீர் கிடைக்காத பொழுது செய்யப்படுகிற ஒரு குறிப்பிட்ட செய்கைக்கு தயமம் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது தண்ணீரை நாடி தேடியும் அது கிடைக்காத பொழுது, அல்லது தண்ணீரை நாடி அது கிடைத்தும் உபயோகிக்க முடியாத ஒரு நிலையிலே ஒரு மனிதன் இருந்தால், அந்த நேரத்தில் இந்த தயம்மத்தை உபயோகிக்கலாம். இந்த தயமம் செய்து நாம் தொழுகையை நிறைவேற்றலாம். மேலானவர்களே, நாம் பரிசுத்தமான மண்ணிலே மட்டும்தான் தயமம் செய்ய வேண்டும். பரிசுத்தமான மண்ணிலே மட்டும்தான்
நாம் தயமும் செய்ய வேண்டும். பரிசுத்தமான மண் என்றால் அசுத்தமில்லாத தூய மண்ணாக இருக்க வேண்டும். அசுத்தங்கள் அதிலே இல்லாத சுத்தமான மண்ணாக இருக்க வேண்டும். மண்ணுடைய மண் அல்லது மண்ணுடைய வகையாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரத்துகள்களிலேயோ, மரத்தினால உள்ள தூசு, மரத்தினால உள்ள துகள்கள், புற்பூண்டுகளினால உள்ள துகள்கள், இதிலே தயமும் செய்யக்கூடாது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொதுவாக பூமியின் இனத்தை சார்ந்த, பூமியின் இனத்தை சார்ந்த மணல், சுண்ணாம்பு, சுவற்றுக்கு பூசப்படக்கூடிய சுண்ணாம்பு இவைகளிலே தயமும் செய்யலாம். ஆனால் சுவற்றுக்கு பூசப்படக்கூடிய வார்னிஷ் இருக்கிறது, பெயிண்ட், அந்த இதில் அதிலே நாம் தயமும் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது நாம் பஸ்ஸிலேயோ ட்ரெயினிலேயோ பொது போக்குவரத்து வாகனங்களிலே நாம் பிரயாணம் செய்யும் பொழுது கண்ணாடியில அந்த ஷீட்டில் அதிகமான தூசி படர்ந்திருக்கும். இந்த தூசியிலே தயமும் செய்யலாம் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக வளவளப்பான ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில கூட நாம் தயமும் செய்யலாம். ஏனென்றால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத பல தூசுகள் அந்த பாறையில படர்ந்திருக்கும். ஆக நாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொல்வதை போன்று நாம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று எந்தெந்த நேரத்திலே நாம் தயமம் செய்ய முடியும் என்றால், ஒரு மனிதன் அவனுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் பட முடியாது, அதை போன்றுள்ள தண்ணீர் படாத சில கொப்பளங்கள் உடலிலே வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அதாவது கொப்பளம் உடலிலே ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்துல அந்த அந்த காயத்தில தண்ணீர் பட முடியாது, தண்ணீர் படக்கூடாது. அப்படிப்பட்டால் அந்த கொப்பளம், அந்த காயம் அதிகமாகிவிடும். ஆக இப்படியாக தீ காயங்கள் ஏற்பட்டிருந்தால், உடலிலே கொப்பளங்கள், அதிகமான கொப்பளங்கள் ஏற்பட்டிருந்தால், அதே போன்று உடலிலே கை கால்கள் முறிவு ஏற்பட்டிருந்தால், கடுமையான ஜுரம் இருக்கிறது, அந்த ஜுரத்தினால் தண்ணீரை உபயோகித்தால் அவனுடைய உயிர் போய்விடும் அல்லது நோய் அதிகமாகிவிடும் என்ற ஒரு பயம் இருந்தால், இந்தந்த நேரத்தில் எல்லாம் நாம் தயமும் செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தயமும் செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இப்ப கை கால் முறிஞ்சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கை கால் முறிஞ்சி கட்டு போடப்பட்டிருக்கு. அந்த கட்டுக்கு மேல என்ன செய்யணும், தடவி கொள்ளணும். அந்த கட்டை பிரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆக இந்த நோக்கம் எல்லாம் அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் நாம் தொழுகையை விட்டுவிடவே கூடாது என்பதை விரும்புகிறார். எல்லா நேரத்திலையும் நம்ம தொழுகையை நிறைவேற்றணும். அது மட்டுமல்ல, மேலானவர்களை இந்த தயமும் என்ற இந்த சட்டம் இருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அருள், சலுகை. இது மற்ற சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஹஜரத் ஹுதைபா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, மற்ற மனிதர்கள் மற்ற சமுதாய மக்களை விட ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமான நாம் மூன்று காரியங்களால் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, நாம் தொழுகைக்காக அணிவகுத்து நிற்பது
மலக்குகள் வானவர்கள் அணிவகுத்து நிற்பதை போன்றதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சஃபு என்ற ஒரு தொழுகைக்காக வேண்டி நீங்க வரிசலா நிக்கணும், சஃபா நிக்கணும் என்ற ஒரு அழகான ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கிறார். முன்னால் உள்ள காலத்திலாம் இப்படி இல்லை, வருவாங்க அந்த நபிமார்களை பின்பற்றி தொழுவாங்க, அந்த நபிமார்கள் என்ன செய்யறாங்களோ அதை மட்டும் செய்வாங்க. இப்படி தனிப்பட்ட முறையில ஒரு இமாமு பக்கத்துல, அதாவது முஅத்தீனு முக்தி இப்படிலாம் இல்லை. இந்த சஃபாக வரிசலா ஒரு இமாமை பின் தொடர்ந்து வரிசையாக நின்று எல்லா மக்களும் தொழ வேண்டும் என்ற ஒரு இந்த முறை இருக்கிறது, இது நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை விளங்கணும், சஃபு என்பது மிக முக்கியமான, அந்த வரிசை என்பது மிக முக்கியமான தொழுகையுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த சஃபுடைய விஷயத்துல நிறைய மக்கள் தவறு செய்யறாங்க. சஃப சரி பண்ற சரி பண்ணக்கூடிய அந்த முறையே அதிகமான மக்களுக்கு தெரியல. சஃப அந்த வரிசைய சரியாக ஆக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், நம்மளுடைய குதிகால்களை பார்க்க வேண்டும். பள்ளியில ஒரு கோடு அடையாளம் போட்டிருக்கிறாங்க, இந்த கோட்டுல நில்லுங்கன்னு சொல்லி. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கோட்டுல தன்னுடைய பாதத்தை அப்படியே அந்த கோடு தன்னுடைய பாதத்திற்கு மத்தியில வருவதை போன்று நிற்கிறார்கள். இது அறியாமையை காண்பிக்கிறது, நிறைய மக்களுக்கு தெரியல. மேலானவர்கள் அந்த பள்ளியில போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோடு, அந்த சஃபு எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய குதிகால்கள் அந்த கோட்டில இருக்க வேண்டும். இப்படியாக காலுக்கு பின்னால் குதிகால்களை பார்த்துதான் சஃபை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர முன்னால பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் கால்கள் வித்தியாசம் இருக்கும், பெரிய கால் சின்ன கால், பாதங்கள் வித்தியாசம் இருக்கும், பெரிய பாதமாக இருக்கும் சிறிய பாதமாக இருக்கும். அதனாலதான் கோடு சின்னதா போட்டிருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய பாதங்கள் அந்த அந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கிற அளவுக்கு பெரியதாக போடப்பட்டிருந்தாலும் சரி, நாம சஃப சரி செய்வதற்காக வேண்டி பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குதிகால் தான். குதிகால்களை பார்த்து தான் நம்மளுடைய சஃப சரி செய்யணும், முன்னால பார்க்க கூடாது. குதிகால்களை பார்த்து சஃப்பை நாம் சரி செய்யும் பொழுது அந்த வரிசை மிகவும் சீராக சரியாக இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக இந்த சஃபை கொண்டு நாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். பல மக்கள் சலாத்திற்கு நுழைந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, நான் எப்படி சலாத்திற்குள்ள நுழைஞ்சேன் என்று சொல்லும் பொழுது பல மக்கள் இந்த சஃபை காரணமாக சொல்கிறார்கள், இந்த அழகான இந்த முறை. ஏன் அபூ சுஃபியான் ஹுதைபியா, அதாவது மக்காவுக்கு அருகிலே சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கியிருக்கும் பொழுது மிக மோசமான எதிரியான, இஸ்லாத்துடைய எதிரியான உஹது போர்ல 70 சஹாபாக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான, பத்ரு போருக்கு காரணமான இந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமே இந்த சஃபு தான் என்பதாக சொல்லப்படுகிறார். சஹாபாக்கள் வரிசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த தொழுத இந்த காட்சி இருக்கிறதே, அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவர் ஸலாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார். இன்று மேற்கத்திய நாடுகளில பல படித்த மக்கள் இந்த தொழுகை வரிசையாக நிற்கப்படுவதை பார்த்து, இது எவ்வளவு முறையான ஒரு வணக்கமாக இருக்கிறது, இந்த முறைப்படுத்தப்பட்ட இந்த வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்றால், இஸ்லாம் எவ்வளவு முறையான ஒரு மார்க்கமாக இருக்கும், எவ்வளவு ஒழுக்கமான மார்க்கமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருப்பது இருக்கிறத இந்த வரிசை, இந்த சஃப். இதை கொண்டு நாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமி பூராவும் நமக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது.
முன்னாள் சமுதாய மக்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தான் தொழ முடியும். பள்ளி என்று எது கட்டப்பட்டிருக்கிறதோ, எது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் தொழ முடியும். மிக தூரத்துல இருக்கிறவங்க தொழ முடியாது, அல்லாஹ்வை வணங்க முடியாது. ஆக ஆனால் நாம் எங்கிருந்தாலும் தொழுது கொள்ளலாம். பள்ளி இல்லை, வீடுகளில் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு அதிகமான நன்மை இருக்கு. ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு 27 மடங்கு அதிகம், 25 மடங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இப்ப ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை என்றால், வீட்டில் தொழுதோன்னு சொன்னால் நமக்கு ஒரு நன்மை. இதே நம் பள்ளியில வந்து தொழுதால் அந்த தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை. 27 தொழுகையை தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வீட்டிலே தொழுதால் பல நன்மைகளை ஒரு மனிதர்கள் இழந்து விடுகிறார். வீட்டிலே தொழக்கூடியவர்கள் பல நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், வாகனத்திலே வந்தால் அந்த வாகனம் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சுற்றும், சக்கரம் சுத்தக்கூடிய ஒவ்வொரு சுற்றும் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆக பாதைகளிலே தொழுகைக்காக நாடி வரக்கூடிய ஒரு மனிதருக்கு பாதையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, வீட்டிலிருந்து பள்ளிக்கு நடந்து வரும் பொழுது இந்த பூமி நாளைக்கு சாட்சியாக வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மையை கொடுத்திருக்கிறான். ஆனால் நிர்பந்தமான சில நேரங்களிலே வீட்டிலே தொழுது கொள்ளலாம். ஜமாத்தோடு வீட்டிலே தொழுதாலும் நன்மைதான், அதிக நன்மைதான். அந்த 27 மடங்கு நன்மையை சரியான காரணங்கள் இருந்தால் அனைவரும் சேர்ந்து ஜமாத்தோடு வீட்டிலே தொழலாம். தூரமாக இருக்கிறது பள்ளி, பள்ளிக்கு செல்லும் பொழுது ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிரும் என்ற ஒரு அருகிலே இல்லாத அந்த காரணம் இருக்கிறது. பள்ளி அருகிலே இல்லாத அந்த காரணத்தினால் வீட்டிலே ஜமாத்தோடு எல்லா மக்களையும் அழைத்து தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் பள்ளி அருகிலே இருக்கிறது, கொஞ்ச தூரத்தை வாகனத்தில் சென்று விடலாம் என்று இருக்கும் பொழுது நாம் பள்ளிக்கு வந்து தான் தொழ வேண்டும். ஆக இந்த பூமி பூராவும் நமக்கு பள்ளிவாசல்களாக, மஸ்ஜிதுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எங்க போனாலும் தொழலாம். மலைக்கு மேலே தொழுகலாம், அந்த போட்டில் தொழுகலாம், கடல்ல கப்பல்ல தொழுகலாம், வாகனத்துல தொழுகலாம், ஃப்ளைட்ல தொழுகலாம், எல்லா இடத்திலையும் தொழக்கூடிய அந்த அனுமதி இருக்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இந்த உம்மத்திற்கு மட்டும் கிடைத்த சலுகையாம். அடுத்தபடியாக மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு, நம்மளுடைய இந்த உம்மத்திற்கு கொடுத்த சலுகை என்னவென்றால், தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளாத பொழுது மண்ணையே தண்ணீரை போன்று பயன்படுத்தி நம்மளுடைய அசுத்தத்திலிருந்து மீண்டு தொழுகையை நிறைவேற்றலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மண்ணு இல்லாத இடமே இருக்காது, தண்ணீர் இல்லாத இடம் இருக்கலாம், ஆனா மண் இல்லாத இடமே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மண்ணை தண்ணீரை போன்று பயன்படுத்தக்கூடிய அனுமதி தொழுகைக்காக வேண்டி. ஒரு மனிதர் மலம் ஜலம் கழித்திருக்கிறாரு, இவர் என்ன செய்யலாம், உடனே தண்ணீர் கிடைக்கலன்னு சொன்னா, அல்லது தண்ணீர் உபயோகிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லைன்னு சொன்னா, மண்ணை தொட்டி தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றலாம். அதே மாதிரி குளிப்பு கடமையாயிருச்சுன்னு சொன்னாலும், தயமம் செய்து தண்ணீர் கிடைக்காத பொழுது தயமம் செய்து தொழலாம். இப்ப தயமம் செய்து தொழுதுட்டாரு, தொழுதுக்கு பிறகு தண்ணீர் கிடைச்சிச்சுன்னு சொன்னா திருப்பி தொழணும்னு அவசியம் இல்லை. திருப்பி தொழக வேண்டும், தொழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த இப்படிப்பட்ட இந்த சலுகை இந்த உம்மத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மேலானவர்களே, இந்த தண்ணீருக்கு பதிலாக தயம்மம் என்ற ஒரு சட்டம் இறங்கிய பொழுது, இது முன்னால் உள்ள சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்படலல்ல, நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சில மக்களுக்கு எரிச்சல், என்ன இப்படிப்பட்ட சலுகை! முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மண்ணை தொட்டு தயமும் செய்து தொழ சொல்கிறாரே, இவர் எப்படி உண்மையான நபியாக இருக்க முடியும் என்பதை போன்ற ஒரு தவறான பொய் பொய்யை என்ன செஞ்சிட்டாங்க, தவறான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில பரப்ப ஆரம்பித்தார்கள் யார், யூதர்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வல்லாஹு அலம் பி அதாயிக்கும் அலம் தர இல்லதீன ஊத்து நசீபம் மின் அல் கிதாப். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அதாவது நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அவர்கள் சொல்வது பொய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர், உண்மையை தான் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்று அவர்களுக்கு தெரிந்தும், அதாவது பெருமையின் காரணமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தினால் அவர்கள் இதை போன்று பொய்யை பரப்புகிறார்கள். இதை தடுக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை மக்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்த வேண்டும், இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்று மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் தயமத்துக்கு அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சொன்னா, நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீ பார்க்கவில்லையா? வழி கேட்டு விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர், நீங்கள் வழி தவறிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, புதுசாலாம் சொல்லாதீங்க, நீங்க புதுசா சொன்னா நாங்க எதிர்ப்போம் என்ற ஒரு அடிப்படையில நீங்களும் அவர்களுக்கு பின்பற்ற வேண்டும், அவர்களை போன்று வழிகேட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 44வது ஆயத்தாக இறக்கினார். அடுத்து அல்லாஹ் இதனுடைய தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு அலம் பி அதாயிக்கும் வகஃபா பில்லாஹி வலியா வகஃபா பில்லாஹி நசீரா, உங்களுடைய எதிரி யார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், உங்களுடைய எதிரி யார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால இந்த எதிரியை பார்த்து பயந்துராதீங்க, வகஃபா பில்லாஹி வலியா, உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு வலியாக பொறுப்புதாரியாக அல்லாஹ் இருக்கிறான், உங்களுக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன். அதனால இப்படிப்பட்ட இந்த நயவஞ்சகர்கள், இப்படிப்பட்ட இந்த எதிரிகள் வழிகேட்டை தங்களுடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட மடையர்களை பார்த்து நீங்கள் அஞ்சுவிட வேண்டாம், இவர்களில் உங்களுடைய எதிரிகள், அல்லாஹு அலம் பி அதாயிக்கும், இவர்கள் உங்களுடைய எதிரிகள், அல்லாஹுக்கு தெரியும் இவர்களுடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. அதனால இவர்களை பொருட்படுத்தாதீங்க, இவர்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய இந்த நுபுவத்து வேலையை நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 45வது ஆயத்தாக இருக்கிறார். மேலானவர்களே, இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, தைமூத்துடைய சட்டங்கள் இறங்கியதற்கு பிறகு இரண்டு யூதர்கள், ஒன்று ரிஃபா பின் ஜெயித், மாலிக் பின் துக்ஷம் என்ற இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து நபியை கிண்டல் பண்ணும் விதமாக பல கேள்விகளை கேட்கிறாங்க. அவ்விருவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசும் பொழுது நாக்கை ஒரு விதமாக சாய்த்து பேசி பழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், இவர்கள் எல்லாம் உங்களுடைய எதிரிகள், இவர்களை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அஞ்சி விடாதீர்கள். இந்த இருவர்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இருவர்கள் செய்த அந்த செய்கையினால் நபியிடத்துல வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியை பார்த்து
அந்த முறையை பார்த்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். அடுத்த ஆயத்திலே 46வது சூரத்து நிசாவுடைய 46வது ஆயத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இவர்கள் மட்டுமல்ல, இந்த தயமத்துடைய சட்டங்களை இறங்கியதற்கு பிறகு சில நயவஞ்சகர்களின் குறிப்பாக நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லாஹ் இப்னு உபை நபியிடம் வந்து இஸ்லாத்தை பற்றி பழித்து கூறியதுடன் முஸ்லிம்களின் மனதில் சந்தேகங்களையும் குழப்பத்தையும் உண்டாக்க முயற்சித்தனர். அந்த யூதர்களில் ரிஃபா பின் ஜயீத், மாலிக் பின் துக்ஷம் என இருவர் இருந்தனர். அந்த இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்து கோணல், அதாவது ஒரு வார்த்தை அதற்கு தெளிவான பொருள் இருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தாம வேறு வார்த்தையை பயன்படுத்துறது, ஆனா அந்த வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்தார்கள், பழித்து பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 46வது ஆயத்தில் அதை மிக தெளிவாக, இவர்கள் செய்த அந்த விஷயத்தை தெளிவாக நமக்கு அல்லாஹ் படம் பிடித்து காண்பிக்கிறான். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தைமத்துடைய இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு அவர்கள் வந்து என்னென்ன கிண்டல் செய்தார்கள் என்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் இறக்கினான். இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகள், அதாவது 43, 44, 45வது இந்த ஆயத்தில பலவிதமான சட்டங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சில நேரங்களில சில மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயமே நமக்கு மிகப்பெரிய லாபமாக மாறிவிடும். ஐஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தங்க மாலையை காணாமல் ஆக்கியதின் காரணமாகத்தான் தயமத்துடைய சட்டங்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதர் குடும்பத்தோடு வெளியூருக்கு செல்கிறார், அவர் சில நேரங்களில ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டும் அல்லது ட்ரெயினை பிடிக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும், அவர் பாதி தூரத்திற்கு வந்திருப்பார், பிள்ளைகளிலே யாராவது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ யாராவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடுவான். இதனால அவருக்கு அந்த ஃப்ளைட் என்ன செஞ்சிடும், தாமதமாக போனதின் காரணமாக போயிடும், அது அதை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்ம உடனே கோபப்படக்கூடாது, கோபப்பட்டு கத்தக்கூடாது. ஆனா இதுல அல்லாஹ் மிகப்பெரிய ஹைரா வச்சிருப்பான். எத்தனையோ சம்பவங்கள் நாம பார்க்கிறோம், அந்த ஃப்ளைட் என்ன எழுதுங்க, மிகப்பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டு பல மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மனிதர் இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கொண்டதற்கு பிறகு நானும் இந்த வாகனத்துல செல்லக்கூடிய நிலையில நான் இருந்தேன், ஆனா என்னுடைய மகனின் காரணமாக, என்னுடைய மனைவியின் காரணமாக நாங்க போக முடியாம போயிடுச்சு என்று பின்னால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு எது நலவோ அதை மட்டும்தான் செய்வான். ஏதாவது இது மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விட்டால் நாம் கவலைப்படக்கூடாது. இந்த அசம்பாவிதத்திற்கு யார் காரணம் என்று அவர்களை அதிகமாக பேசி ஏசி திட்டக்கூடாது, அதுவும் நமக்கு நலவாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த தயமத்துடைய ஆயத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் அனைவரும் விளங்கி அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما بقيتنا يا أرحم الراحمين. اللهم علمنا القرآن وفقهنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم نور قلوبنا بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.